இஸ்லாமாபாத்தில் இந்திய தூதரக அதிகாரிகள் இரண்டு பேர் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பதிகாரி ஹைதர் ஷாவை மத்திய அரசு நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்தது. பாகிஸ்தான் பாதுகாப்பு நிறுவன அதிகாரிகளால் இந்திய அதிகாரிகள் இரண்டு பேர் இரு தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்திய அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதுடன் சட்டவிரோதமாக அவர்களை 10 மணி நேரம் பிடித்து வைத்திருந்ததற்கு பாகிஸ்தான் தூதரிடம் இந்தியா கண்டனம் தெரிவித்தது. இந்திய அதிகாரிகள் கடத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து வெளியுறவுத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு காரணமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்திய அதிகாரிகளுக்கு எதிராக வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்ததற்கும் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கவை என்று கூறியுள்ள வெளியுறவுத்துறை, வியன்னா ஒப்பந்தத்தை மீறும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.